மகன் தந்தை உறவு பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னைக்கு சாவாரோ அப்பா, என்னைக்கு அப்பா சாவாரோ, நான் இப்போதான் நிம்மதியாக இருப்பனும், என்னைக்காவது ஒரு நேரம் நிம்மதியாக சாப்பிடுவோனா, எப்போ ஒரு நேரம் நிம்மதியாக சாப்பிட வாய்ப்பு கிடைக்குமா? தந்தையை சாவதை நினைத்து மகன் இயங்குகிறான். தந்தையை சாவை நினைத்து எப்பாவது ஒரு நாளைக்கு நிம்மதி சாப்பிட்லாமா? சாப்பிட்றது உடம்போட ஒட்டலையே, வாந்தி வந்துகிட்டு இருக்கே, நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நிம்மதி சாப்பிட்லாமா? வெளியில் போய் சாப்பிட்லாமா? வெளியில் சாப்பிட்டு வரலாம், வீட்டில் தூங்கணுமே, இருக்கிறது சின்ன வீடு தானே, வீட்டில் உள்ளே படுத்து தூங்கணுமே, விடிகிற மட்டும் நொந்து நொந்து சாவணுமே. அவன் அவன் அத்தனை பேர் நொந்து சாவதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த அத்தனை பேர் நொந்து சாவணுமா? அந்த வாய் அந்த மாதிரி ஒரு ஒரு சாவாது, அதை தடுத்து உடைத்தெறிவது தான் ஜீவகாணி ஒழுக்கமாகும். அந்த மாதிரி சூழ்நிலை வராது உடைத்தெறியும் ஆற்றல் ஜீவகாணி ஒழுக்கத்துக்கு உண்டு. ஜீவகாணி ஒழுக்கம் என்பது ஜீவகாணி தீவ தெய்வுக்கு தான் உண்டு. அந்த ஜீவ தெய்வம் என்ன செய்யும்? பசியாற்றுவித்தல், உப்புலால் மறுத்தல் ஆகிய பண்பை மேற்கொண்டால் என்ன ஏற்படனா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 90 வயசு வரலும் உணர்ச்சி இருக்கும், இடுப்பில் துணி இருப்பது நன்றாக தெரியும், நோய் இருக்காது, சாவு வரட்டும், அதை பற்றி அவசியம் இல்லை. 90 வயசு சாவு வரலாம், மரணமில்லா பெருவாள் உண்டு உண்டு உண்டு. யாருக்கு? புண்ணியவான்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. யாருக்கு இருக்குது? புண்ணியவான்களுக்கு, புண்ணியவான்கள் திருவடியை புற்றுக்கண்ட மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குது? அகத்தீசந்தருடைய பூஜ்ஜித்த மக்களுக்கு இருக்குது, ராமலிங்க சாமி திருவுடைய பூஜ்ஜித்த மக்களுக்கு இருக்குது, மகான் மாணிக்க வாசகன் திருவடியை பூஜ்ஜித்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ஆசகன் ஞான பண்டிதன் திருவடியை பூஜ்ஜித்த மக்களுக்கு அந்த மரணமில்லா பெருவாள் உண்டு. தேவையில்லை, அந்த வாய்ப்பில்லை என்றால் அது அவசியம் இல்லை. 90 வயசுகளும் உணர்ச்சியோடு இருக்கிறான், 90 வயதுகளும் உணர்ச்சி நல்ல உணர்வோடும் உணர்ச்சியோடு இருக்கிறான், படுக்கிறான், இறந்து விடுகிறான், நல்ல சாவு. அந்த சாவு நல்ல சாவு என்று சொல்லுவார்கள் மக்கள் எல்லோருமே. நேற்று தான் படுத்தார், யார் என்ன யார் நேற்று நேரில் பேசினாரியா? வயசனாச்சு, 85 வயசாச்சியா, படுத்தாரியா அப்படி நின்று போச்சியா? நல்ல சாவுன்னா அழையா கிடந்த அழையாப்பா பாப்பாப்பா, 2-3 வருஷம் கைகால் வராமல் கொண்டு கிடந்துக்கிட்டேன். பக்கத்துலாம் பக்கத்து அக்கவங்க பக்கவங்களாம் இவன் போடுற சத்தம் வந்து, இவன் போடுற சத்தம் வந்து அக்கம் பக்கவங்களாம் என்ன ஐயா நாங்களாம் நிம்மதி தூங்குறேன்னு கேட்குறான். இவன் போடுற சத்தம் கைகால் வராது, நல்லா சாப்பிடுவான், வேறு நல்ல உணவெல்லாம் நிறையா வேறு சாப்பிட்டுக்குவான், கைகால் வராது, நல்லா நிம்மதி சாப்பிட்டுக்குவான். இப்போ கட்டில் கலை மழைச்சாலத்தை கட்டிலே கழிப்பான், ஆனால் எப்போ பார்த்தாலும் லோ 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 ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பான். அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன ஐயா நாங்களாம் நிம்மதி தூங்குறதான்னு கேட்பான். இது ஒரு பிரச்சனை. இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டுமா? கைகள் வராமல் இரவு பகல் போகிறவங்க சத்தம் போட்டுக்கிட்டு ஐயோ 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 என்று அடறிக்கிட்டு கடந்து சாகின்ற வாழ்க்கை வேண்டுமா? படுத்தால் அந்த வினாடியை சாகின்ற வாழ்க்கை வேண்டுமா? படுத்தால் சாவு வேண்டும், சாவு வரதை பற்றி அவசியம் இல்லை, ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். யாருக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.